Hi viewers, இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு ஸ்பிங் செய்ய போறோம். எங்க ரிக்கி பேபிக்கு பர்த்டே வருது. சோ அதுக்காக இந்த ஸ்பிங் நம்ம செய்ய போறோம். கிஃப்டா கொடுக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே, வாங்க இத செய்யலாம். இது வந்து ஒரு 3/4 இன்ச் கட்டை, அவ்வளோதான் உட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது இந்த ஃபர்னிச்சர்ஸ் செய்கிற கடையில் போனீங்கன்னா வேஸ்ட் பீஸ் தான், அதனால நமக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களே எடுத்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது கொஞ்சம் கிராண்டாக செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வாங்கியிருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக பீட்ஸில் நான் ஸ்விங்கெலாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் நிறைய. ஸோ வந்து செயின் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும், அப்புறம் இதை டை பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்விங் செஞ்சதுனால இதை நான் வந்து இந்த திக்னஸில் கம்பி இருக்கு என்கிட்ட. அதே மாதிரி இந்த திக்னஸ்லேயும் நீங்கள் கம்பி வச்சிட்டிங்கன்னா என்ன வேணாலும் நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் திங்ஸ் தேவையானது. ஸோ இதில் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ரெண்டு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்து ரெண்டு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், நானே இவ்வளோ இதில் செஞ்சுருக்கேன், நீங்களும் தாராளமாக செய்யலாம். ஸோ அதனால் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே தாரா இது போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண இது சீக்கிரம் கட் ஆகிடும். அதுக்காக தான் சரி கொஞ்சம் தப்பமாக போடுறேன். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப நாளைக்கு நிற்கும். இவங்களும் கடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக கடிச்சிருவாங்க. நாங்கள் ரியோ குட்டியெல்லாம் விட்டிங்கன்னா எதை வேணால் கடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இதை போடுறோம். ஓகே, ஸோ சிங்குக்குண்டானது தேவையானது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதில் ரெண்டு ஜாயிண்ட் போடணும், கொஞ்சம் பெரிய ஜாயிண்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ண போகிறேன் நான். இது இந்த ரவுண்ட் ரிங்குக்காக மட்டும்தான். இப்போ இதை வச்சு ஒரு ரவுண்டு கொடுக்கலாம். ஸோ ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இதில் நம்ம ஜம்முன்னு மாட்டி வச்சாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக கிடச்சிச்சு. இன்னொன்று நம்ம இந்த பக்கம் செய்யணும். இந்த பக்கம் லாக் இல்லாததுனால நம்ம இதில் மாட்டி தான் செய்யணும் ரவுண்டு. கொஞ்சம் இதை மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம், ரவுண்டு செஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பாருங்கள் இந்த பக்கமும் போட்டாச்சு, இந்த பக்கம் நம்ம போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கோக்கணும். அவ்வளோதான் வேலை. நம்ம போட்டாச்சு, இதை எடுத்து இதில் கோக்கணும். அவ்வளோதான் கொத்தாச்சு. இன்னும் இதை வேணால் நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ, இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மாட்டியாச்சு. இது மேலே இதுக்கு மேலே வெளியில் வராது. அவ்வளோதான், நம்ம ஸ்விங் ரெடி. ஸ்விங் ரெடி. எப்படி இருக்கு எங்க ஸ்விங்கு? ஸோ ரிக்கி பேபிக்கு பர்த்டேக்காக தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பர்த்டே வீடியோவை நாங்கள் போட்டதுக்கப்புறம் இதை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். தேங்க்யூ.